இன்னும் 2 நாட்களில் சவுக்கு சங்கர் முழு விடுதலை. சென்னையைச் சேர்ந்த சவுக்கு சங்கர் சவுக்கு மீடியா என்ற யூடியூப் சேனல் நடத்தி பிரபலமானவர். இவர் சில மாதங்களுக்கு முன் ரெட் பிக்ஸ் என்ற மற்றொரு யூடியூப் சேனலுக்கு பேட்டியளித்தார். அப்போது பெண் போலீஸ்காரர்கள் குறித்து அவதூறு கருத்துக்களை தெரிவித்ததாக புகார் எழுந்தது. அதன் பேரில் கோவை சைபர் கிரைம் போலீசாரால் சென்ற மே 4 கைது செய்யப்பட்டார். இவ்வழக்கு மட்டுமன்றி அவர் மீது கஞ்சா கடத்தல், மோசடி உட்பட மேலும் 5 பதிவு செய்யப்பட்டன. குண்டர் சட்டத்தின் கீழ் அவர் சிறையில் அடைக்கப்பட்டவுடன் அவருக்காக ஜாமீன் கோரிய மனுக்கள் அனைத்தும் தள்ளுபடி செய்யப்பட்டன. அவர் மீது கோவை JM4 கோர்ட்டில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டு குற்றநகல் வழங்கப்பட்டது. குற்றச்சாட்டு குறித்து வருகிற 30 கேள்வி கேட்க விசாரணை ஒத்திவைக்கப்பட்டிருந்தது. இதற்கிடையில் ஜாமீனில் விடுவிக்க கோரி அதே கோர்ட்டில் மீண்டும் சவுக்கு சங்கர் மனு தாக்கல் செய்தார். விசாரித்த மேஜிஸ்ட்ரேட் சரவணபாபு நிபந்தனை ஜாமீன் வழங்கி 2 முன்பாக உத்தரவிட்டார். அதன்படி சவுக்கு சங்கர் கோவை சைபர் கிரைம் போலீசில் தினசரி ஆஜராகி கையெழுத்திட நிபந்தனை விதிக்கப்பட்டுள்ளது. அனைத்து வழக்குகளிலும் ஜாமீன் கிடைத்த பிறகு சிறையிலிருந்து விடுவிக்கப்படுவார் என தெரிவிக்கப்பட்டிருந்தது. குறிப்பாக சவுக்கு சங்கருக்கு எதிரான 17 10 ஜாமீன் கிடைத்துவிட்டது. விரைவில் ஜாமீனில் விடுதலையாக வாய்ப்பு பிரகாசமாக இருப்பதாக அவரது வழக்கறிஞர்கள் தெரிவித்தனர். இந்நிலையில் போதைப்பொருள் வழக்கிலும் சவுக்கு சங்கருக்கு ஜாமீன் வழங்கி மதுரை போதைப்பொருள் தடுப்பு சிறப்பு நீதிமன்றம் நிபந்தனை ஜாமீன் வழங்கியுள்ளது. இதற்கிடையே பெண் காவலர்களை அவதூறாக பேசிய வழக்கில் நீலகிரி மாவட்டம் உதகை நீதிமன்றத்தில் சவுக்கு சங்கர் இன்று செவ்வாய்க்கிழமை அன்று ஆஜர்படுத்தப்பட்டார். இவ்வழக்கில் சவுக்கு சங்கருக்கு ஆதரவாக ஆஜரான வழக்கறிஞர்கள் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தனர். அப்போது அவர்கள் கூறுகையில் சவுக்கு சங்கரை 15 நீதிமன்ற காவலில் சிறையில் அடைக்க நீதிபதி உத்தரவிட்டார். அதற்கு நாங்கள் எதிர்ப்பை பதிவு செய்தோம், எங்களது வாதங்களை முன்வைத்தும். ஏனெனில் இந்த குறிப்பிட்ட ஒரே வழக்கிற்காக தமிழகத்தில் 17 தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. இதில் கிட்டத்தட்ட 10 சவுக்கு சங்கருக்கு ஜாமீன் வழங்கப்பட்டுள்ளது. 5 அவரை கைது செய்ய முடியாது என்று நீதிபதிகள் தள்ளுபடி செய்திருக்கிறார்கள். மேலும் 2 குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. எனவே சவுக்கு சங்கரை காவலில் எடுத்து விசாரித்து விட்டார்கள். இனி அவரை விசாரிக்க வேண்டியது இல்லை என்பதால் காவலில் வைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று வாதம் வைத்தோம். ஆனால் காவல்துறை தரப்பில் 5 காவலில் எடுத்து விசாரிக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கப்பட்டது. சவுக்கு சங்கரை 1 காவலில் எடுத்து விசாரிக்க மட்டுமே போலீசாருக்கு நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. இந்த 1 போலீஸ் காவலில் 4 ஒருமுறை சவுக்கு சங்கரை வழக்கறிஞர்கள் சந்திக்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் உச்சநீதிமன்றம் சவுக்கு சங்கருக்கு இடைக்கால ஜாமீன் வழங்கி உத்தரவிட்ட பிறகும் கூட தமிழக காவல்துறை அவரை மீண்டும் மீண்டும் துன்புறுத்த வேண்டும் என காவலில் எடுத்து இருக்கிறார்கள். சவுக்கு சங்கரை ஜாமீனில் கொண்டுவரவும் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்த ஜாமீன் மனுவையும் இன்றே தாக்கல் செய்துள்ளோம். இவ்வழக்கிலும் அவருக்கு ஜாமீன் கிடைத்துவிட்டால் 2 வெளியே வருவதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக உள்ளன என்று அவர்கள் கூறியுள்ளது சவுக்கு சங்கர் தரப்புக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.